இந்தியா முழுவதும் தேர்தல் களம் பரபரப்பான சூழ்நிலையில் பிரதமர் மோடி மற்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி இடையே சாதகம் என்ன பாதகம் என்ன என்பது குறித்து ஒரு மிகப்பெரிய சர்வே நடத்தப்பட்டு பரபரப்பான முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன் முழுமையான விவரங்களை இப்போது நாம் காணலாம். இந்தியா முழுவதும் பொதுவான வாக்காளர்களிடம் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. இன்றைய தேதியில் தேர்தல் நடந்தால் எந்த விவகாரங்கள் பெரிய பிரச்சனையாக இருக்கும் என மக்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சிக்கு பிரதமர் வேட்பாளர் பிரச்சனையாக இருக்கும் என 56% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். நரேந்திர மோடிக்கு செல்வாக்கு இருக்கிறதா, அவருக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் என கேள்வி கேட்கப்பட்டது. பிரதமர் மோடியின் நலத்திட்டங்களால் அவர் கவரப்பட்டு இருக்கிறார் என 41% பாராட்டியுள்ளனர். ராமர் கோவில் கட்டியது மிகவும் பாராட்டப்பட்ட வேண்டியதுதான் என 18% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். மோடி கரைப்படாத கரத்துக்கு சொந்தக்காரர், இதனால்தான் அவர் பிரபலம் அடைந்தார் என 22% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடியின் தேசியவாத கொள்கைகள் மிக அருமையாக இருப்பதாக 12% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். ராமர் கோவில் கட்டியதால் பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல பலன் கிடைக்குமா என்ற கேள்விக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் என 56% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். ஓரளவு பலன் கிடைக்கும் என 26% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். ராமர் கோவில் கட்டியதால் மோடிக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என 5% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடிக்கு சரியான எதிர்கட்சி தலைவர் யார் என்ற கேள்விக்கு 23% பேர் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியையும், 8% டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலையும், 18% மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும், 11% பிரியங்கா காந்தியையும் குறிப்பிட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் பாத யாத்திரை இந்தியா கூட்டணிக்கு கை கொடுக்குமா என்ற கேள்விக்கு அதிகமாக பலன் அளிக்கும் என 9% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். 22% பேர் ஓரளவுதான் பலன் தரும் என்றும், 52% இந்த பாத யாத்திரையால் எந்தவித பலனும் இல்லை எனவும் கூறியுள்ளனர். இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்விக்கு 12% பெரிய தாக்கம் இருக்கும் என்றும், 21% ஓரளவு தாக்கம் இருக்கும் எனவும் கருத்து தெரிவித்துள்ளனர். நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்பது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு நடத்திய போது பாரதிய ஜனதா கட்சி 390 இடங்களை கைப்பற்றி 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா கூட்டணி 96 தொகுதிகளில் வெற்றி பெறும் எனவும், மற்ற கட்சிகள் மொத்தமாக 57 தொகுதிகளை கைப்பற்றும் இடமும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது.